எல்லோருக்கும் வணக்கம். மதோ இந்த மலையிலையும் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா காலையில் பெரிய பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சுகட்டை கூட கேட்டேன், சுகம் எல்லாம் வந்துடுவாங்களான்ட்டு. ஏண்டா வருவாங்கடா நம்புடா அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி இந்த மலையை பொருட்படுத்தாமல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஃபேமிலி எல்லாமே வந்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாடோடிகள் ஒன்றுக்கப்புறம் நாடோடிகள் டூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சகோதரர் சமுத்திரகனி படத்தில் நடிக்கிறது. ஸோ அவர் படம் நான் நடிக்கணும்னா எப்போ வேணால் நடிப்போம். திடீர்னு வந்து கதை சொல்வார், உன் நினச்ச ஒரு இது பண்ணேன் அப்படின்னு சொன்னார், பண்ணிடுவோம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் படத்தில் நடிக்கும்போது ஒர்க் பண்ணுறதே தெரியாது. எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் சார்லாம் சொன்னார் 12 மணி 1 மணிலாம் வேலை பார்க்குறோன்ட்டு. அதுவும் மதுரை வெயிலில் நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணது காரணம் டைரக்டர் தான், சகோ தான். சகோ இல்லாட்டினா அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. இதை நான் எல்லா படத்துலேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா என்னை கட்டி தொங்கலாம் விடுவாங்க போராளியில். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணலாம், நாங்களும் ஜாலியாக பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான், இல்லை ரூமுக்கு போன போது தான், உடம்புடம்பு வலைக்கும் தான் தெரியும் இவ்வளோ தூரம் நம்மளை வேலை வாங்கியிருக்காரு. சிரிச்சுட்டே நம்மளை வேலை வாங்கிட்டாருன்னு அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி கொடுப்பார் நமக்கு. அந்த எனர்ஜி தான் நம்மளை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு ஒரு டைரக்டருக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அது அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் டைரக்ட்னால. ஸோ அது ஒரு என்னோடய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய நடிப்புலையும் சரி அதை தெரிஞ்ச ஒரு டைரக்டர் தான் சகோ. ஸோ அதனால தான் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போது எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். என்ன எந்த இடத்துல தம்பி நின்னா நல்லாயிருக்கும், எந்த எப்படி பேசுனா என்ன டைலாக் பேசுனா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்லாம் அவருடைய வார்த்தைகள், என்னுடைய உடம்பும் என்னுடைய ஆன்மாவும் அதை சொல்லியிருக்கு. இந்த படத்தில் ஒவ்வொரு வசனமும் அவர் தான், அவர் என்ன எழுதுகிறாரோ அதை வந்து என்னுடைய மனசும் என் சகோதரர் எழுதியிருக்காரு. அதை நான் தான் நிற்கிறேன் அந்த முன்னாடி, அதை சொல்லணுன்ற பொறுப்புணர்ச்சியோடு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை தான் செஞ்சுருக்கேன் அந்த படத்தில். ஸோ அந்த இதில் கத்துன முதற்கண்டு அம்பேத்கர் கத்துனதும் எல்லா தலைவர்களையும் நான் கத்தி சொல்லுவேன். அது அது கூட அந்த டைம் வந்து தான், நீ நில்லு எப்படி சார் எப்படி சார் கத்துணும், நீ நில்லு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீ பண்ணுவார். ஸோ அங்கேருந்து அவர் சொல்லுவார், அதே மாதிரி நான் கத்துவேன். அவ்வளோதான் டைலாகும் அதுதான் சரி. எந்த டைலாக் எழுதியெல்லாம் வச்சுருக்க மாட்டார், திடீர்னு கொடுக்கவே மாட்டார். அவருங்க மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார், காது மட்டும்தான் கேட்கும், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எப்படி இருந்தது என்ன மேஜிக்னு எனக்கு, நான் மூணாவது படம் பண்ணுறேன் அது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நாங்கள் இன்னும் அடுத்தடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரியதர்சன் சார் அடிக்கடி அவர்கிட்டே சொல்லியிருக்காரு, நானும் மோகன்லால் சாரும் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் 100 படமா சார், 50 படமா 42 படம் பண்ணிட்டாங்கன்றாங்க. அவங்க அளவுக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 10-15 படம் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற ஆசை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின், அவருக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு சவால் இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு நாடுகள் சம்போ சிவ சம்போவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டை அவர் கொடுத்தாகணும், மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொடுக்கணும். ஏன்னா அது பெரிய பெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப சுச்சுவேஷனோ அந்த சீனோ அப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் ட்ரெய்லரும் படமும் பார்க்கும்போது அது அழகாக சிறப்பாக அந்த ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செகண்ட் பாட்டும் அழகாக செஞ்சிட்டார். ஏன்னா அந்த பகபக சாங்கே நம்ம அப்படி பதட்டத்தை உண்டாக்கும். ஸோ அப்படி இருந்தது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மியூசிக் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தார். சாங் எல்லா சாங்கும் மெலோடி சாங்கு எல்லா சாங்கும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருந்த ஒரு விஷயம். அப்புறம் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா, அவரும் அப்படி தான் பஸ்ஸு ஓட்டணும்னு சொன்னார். அவ்வளோவா ஓட்டலை, அவர் ஓட்டியிருக்கார், பட் வி ட்ரை, நாங்கள் பண்ணி அது இது பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ முதல் படத்தில் சும்மா ஓட்டினேன், இதில் கொஞ்சம் முன்னேறி பஸ்ஸு ஓட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதை பார்த்துட்டு யாரும் என்ன லாரி ஓட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அதை நான் இப்போயே என் தற்காப்புக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் சொல்லிட்டு போயிட்டார் பயங்கரமாக ஓட்டுவார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பஸ்ஸே ஓட்டினேன் இருந்தால் லாரியை ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்கன்றத பதட்டம் ஒன்று இருக்குது. பட் எனிவே எல்லாமே வந்து அந்த ஒர்க் இதுதான். என்னுடைய எல்லா படத்தையும் நினைக்கிற ஞான சம்பந்தம் சார், அவருடைய டைலாக் எல்லாமே ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வர்றதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். யுவபாரதி சார், என்னுடைய முதல் படத்தில் சுப்பிரமணியபுரத்தில் எனக்கு அருமையான பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துலேயும் சிறப்பாக அவருடைய பாடல்கள் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் பார்த்துட்டே இருக்கார் எங்கள் கேமராமேன், சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நல்ல கேமராமேன் பிரியதர்ஷன் சாருக்கு பிடிச்ச கேமராமேன் அவர். நான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது, சகோ நம்ம சீக்கிரம் எடுத்துருவோம், ஏன்னா 1 மணிக்குள்ளே எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதை தான் சொன்னார். அந்த 7 to 8:30 வந்து ஒரு கோல்டன்
லைட் கிடைக்கும், அதுதான் கோல்டன் டைம் கேமராமேனுக்கு. அப்புறம் ஈவினிங் சொல்ல அந்த இதில் எல்லாம் வந்துட்டிங்கன்னா நம்ம 12:30 எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் அதான் சொன்னார், ஓகே விட்டுருவோம் அப்படின்னார். அப்போ எல்லாருமே 7:00 வந்து அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் நிறைய எனர்ஜி கிடைக்கிது. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறனால நம்ம வேகமாகவும் முடிக்க முடியுது. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அந்த படம் நான் பார்க்கும்போது என்னுடைய அடுத்த படம் கொம்பு வச்சு சிங்கண்டா, அந்த படத்துக்கு கேமராமேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிரபார் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த படத்தை காமிச்சேன், இங்கே பாருங்கள் ஒரு கேமராமேன் வேகமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பண்ணிட்டுருக்கார் பாருங்கன்னு சொன்னேன். பார்த்துட்டு பிரபுக்கு பிடிச்ச உடனே அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொம்பு வச்சிங்கண்டாவும் அவர் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணார். அந்த படத்துலையும் அவருடைய உழைப்பு எங்களெல்லாம் இழுத்துட்டு போனது அவர் தான். கொம்பு வச்ச சிங்கனெல்லாம் வேகமாக பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு போனது அவர் தான். ஸோ அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் சூப்பராக பண்ணார். அவரும் அவர் இல்லாமல் எங்கள் சபை ஒர்க் பண்ண மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய படம் போட்டீங்க, நான் இன்னும் போய்கிட்டே இருக்கும்னு நினச்சேன். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ காமிச்சா நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ குழந்தையாக நினைக்கிறேன்னு சொன்னார், இந்த குழந்தையும் ஜெயிக்கினார். இந்த குழந்தை இளைஞராகி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டும் தருவேன். இந்த படம் அப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து படம் பண்ணுறது ஈஸி, நாங்கள்லாம் எந்த வெயில் மழை பார்க்காம நடித்து எல்லாமே முடிச்சிடுவோம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் போராட வேண்டியதாக இருக்குது. எந்த படமாலும் சரி, இப்போலாம் முதல்லாம் சின்ன படம் தான் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது, இப்போ பெரிய படங்களே ரிலீஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய படங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படத்தையும் நல்லபடியாக நீங்கள் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணீங்க, இதுவும் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு நாங்களும் நிற்போம். ஸோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த படம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும், என்னுடைய ஆசீர்வாதம் ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றியே சொல்லணும், லலித் சார். இந்த படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு இது நல்லா வரணுன்றது அவரும் இதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பரணியை சொல்லாமல் நாடோடிகள் 2 கடந்தே போக முடியாது. ஸோ பரணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பரணி வந்த படம் தான் நாடோடிகள் 2 மாறுச்சு. ஏன்னா அதே மாதிரி இருக்கும் அப்படின்னால தான் பரணி பண்ணப்பல. நாடோடிகள் 1 எப்படி பரணி நல்லா பண்ணானோ, ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பரணிக்கு வந்து ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும். அப்புறம் விக்ரம், பரத் எல்லாமே வந்து என்னுடைய படத்தில் எப்படி நண்பர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் லைஃப் எல்லாமே அப்படி தான் பண்ணோம். அதுலியா சொல்லிச்சு, நான் தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதுலியாவையும் அஞ்சலியும். என்னை கூட பயங்கரமாக பார்த்துக்கிட்டது தான் விக்ரம், அவங்கள அவ்வளோ கேர் எடுப்பான். ஸோ நான் பார்த்துட்டேன்னா என்ன மறைச்சான், என்ன என்ன சொல்லாமல் உங்களே சொல்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டேன்ப்பா, உன்னை தான்ப்பா பார்த்துக்கிட்டேன், இவர் தான் பார்த்துக்கிட்டாருன்ற ஒரு விஷயம். ஸோ என் கார வீட்டு மாமாவை நடித்த ராம்தாஸ் சார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுலேயே அம்மா கேரக்டர், சித்தி கேரக்டர், இவங்களாம் இப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நான் படம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னேன். நமிதா இந்த படம் அந்த சமூகத்தால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல, அவங்கள நம்ம நம்மளோட ஒரு விஷயமாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போகணும், நாம தான் பண்ணணும். அதை சகோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணிச்சு, நல்ல டான்ஸர், எல்லா திறமைகளும் உள்ள ஒரு இது. ஏன்னா அவங்க அந்த படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே சகோ காம்பார், எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காம்பார். அவங்க சீன், அந்த சாங்கும் அந்த உணர்ச்சிகரமான சீனை பார்த்துட்டு 4 பார்த்துருக்கோம், 4 அது அழுதுட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ நம்ம ஒடுக்க வச்சுருக்கோம், ஒடுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம தான் தலை குனியணும், அவங்களும் நம்மளை ஒருத்தவங்கன்ற ஒரு விஷயத்தை இந்த படம் கண்டிப்பாக யாருமே இது பண்ண மாட்டேங்க அப்படி ஒரு விஷயத்தை சகோதரர் கொடுத்துருக்காரு. ஏன்னா சமுத்திரக்கணி தான் சொல்லுவாங்க, எல்லாமே சமுத்திரக்கணி சொல்லுவாங்க, நான் சமூகம் சார்ந்த ஒரு கணி தான் சொல்லுவேன், சமூக கணின்னு சொல்லலாம். ஏன்னா சமூகம் சார்ந்து எந்த அவ்வளோ நான் கூட யோசிக்க மாட்டேன் சில சமயம், அவர் ஒரு ஒரு காமெடி வச்சாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் சொல்லாலும் சரி, சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தொடாமல் போக மாட்டார். அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு டைரக்டர் வேணும். நான் ரொம்ப அவரை பற்றி பேச முடியாது, இல்லாட்டி என் நண்பர் நானே அவரை பற்றி ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே மனசை விட்டு சொன்னால் அவர் சமூகம் சாராமல் எந்த படமும் பண்ணவே மாட்டார். அதை எல்லோரும் ஒரு கேலியாக படத்தில் கூட சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, நானே சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ அக்கறை இருந்தால் அதை பண்ணுறாரு. இப்படி ஒரு டைரக்டர் நமக்கு கண்டிப்பாக தேவை, ஒரு டைரக்டராக நான் அதை வழங்குறேன். அதனால தான் அவர் படத்தில் நான் விரும்பி நடிக்கிறேன், நம்மளும் அதை சொல்லலான்றது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து அப்படி ஒரு ஒரு விஷயமாக, எப்படி நாடோடிகள் 1 இருந்ததோ அதே மாதிரி 2 பரபரப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஸோ அந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அதுலியா,
அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரெண்டு பேர் ரெண்டு ஹீரோயின் வச்சாலே சண்டை போட்டுவாங்க அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் தான் ரெண்டு ஹீரோயினும் சண்டை போடாமல் எனக்கு பார்த்து ரொம்பவும் தேவையானவையும் ஆடுவாங்க பார்த்தீங்களா, மல்லிகே மல்லிகை அது மாதிரி அங்கிட்ட ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இது பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தது. ஸோ அப்படி ஒரு எல்லாருமே ஒரு குடும்பம் குடும்பம் சொன்னாங்க, உண்மையிலே குடும்பம். நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் ஒரு விழா மாதிரி பேசலை, அவ்வளோ கேஷுவலாக எல்லாமே ஜாலியாக பேசிக்கிட்ட காரணம் அது. அவங்க இங்கேயும் அது ஒரு விழாவாக அவங்களோட எப்படி இருக்குன்ற விஷயமாலாம் அவங்க நடக்கலை, அது குடும்பம் ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம்ன்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஸோ இந்த படம் சமூகம் சார்ந்து எப்படி நாடோடிகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சோ இந்த இதில் சமூகம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், நட்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பார்த்து எல்லாரும் தியேட்டர் வயசுங்க. நன்றி, வணக்கம்.